ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட வீடியோவில் கோடைக்கால மற்றும் மழைக்கால பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஒவ்வொரு சீசனுக்கும் செடிகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது எந்த சீசனில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல சம்மர் சீசனில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் சம்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயில் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு மாதங்களை சொல்லலாம் அதாவது மார்ச் ஏப்ரல் மே மாடி தோட்டம் வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோடைக்கால சவால்கள் அப்படின்ட்டு நிறையவே இருக்கு அதில் அதனால புது செடிகள் நிறைய வைக்காம இருக்கிறது நல்லது தேவையான அடிப்படை காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் பூச்செடிகள் அப்படின்ட்டு அளவான செடிகளை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது கோடைக்கால பராமரிப்புல மல்ச்சிங் அப்படிங்கிற மூடாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்குது வெயில் காலத்துல இந்த மூடாக்கு அப்படிங்கறத பத்தி புரிதல் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன் வெயில் காலத்துல மண்ல இருக்கிற ஈரத்தன்மை சீக்கிரமே காஞ்சிடும் திரும்பவும் நாம தண்ணி ஊற்றும் போது ஈரம் அதிகமாகும் திரும்பவும் வெயில்ல காஞ்சிடும் இப்படி மண்ல ஒரு நிலையில்லாத ஈரத்தன்மை இருக்கும் இந்த நிலையில்லாத ஈரத்தன்மையால் நுண்ணுயிர் பெருக்கத்துல பாதிப்பாகும் அதனால நுண்ணுயிர் பெருக்கம் பாதிப்பாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செடியோட வளர்ச்சியிலயும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் சீரான ஈரப்பதம் செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செடியுடைய வேர்ல டைரக்டா அந்த வெயில் உடைய தாக்கம் இல்லாம பாத்துக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த சீரான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதுக்கு மூடாக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான விஷயமும் கூட மூடாக்குடைய இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூடாக்கு இலை தடைகளை வச்சு போடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய தழைச்சத்து அப்படிங்கிற நைட்ரஜன் சத்து நம்ம செடிகளுக்கு அதிகப்படியாகவே கிடைக்கிது இது மூடாக்கு போடுறதால கிடைக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் மூடாக்கு போடுறதுக்கு இலைகளை காய்ந்த இலை சருகுகள் யூஸ் பண்ணலாம் காய்ந்த இலை சருகுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக இந்த இலைகள் தான் யூஸ் பண்ணணும் இந்த இலைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எதுவும் கிடையாது எந்த இலைகளை வேணால் பயன்படுத்தலாம் இந்த காய்ந்த இலை சருகுகள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை ஜூஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நிறைய சேரும் அந்த சக்கையை கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம இப்படி கையாலேயே பிரித்து பிரித்து விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக உதிரும் ஒரு மாதிரி பவுடராட்ட உதரும் கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கலாம் தப்பு கிடையாது அதை சேகரித்து நம்ம வந்து மூடாக்கா பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை ஓலை நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் காய்ந்து போன தென்னை ஓலையை பயன்படுத்தலாம் அதுவும் ஒரு நல்ல மூடாக்காக செயல்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தோல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நம்ம மூடாக்காவை யூஸ் பண்ணலாம் அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் லைட்டாக ஒன்று குத்தலாக உடச்சி போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக மக்கும் இது இல்லாமல் வைக்கோல் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் வைக்கோலும் நல்ல மூடாக்கா இருக்கும் இப்போ தேங்காய் நாரும் பயன்படுத்தலாம் ஆனால் மூடாக்கு பயன்படுத்துறதுக்கு மொத்தம் ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து வெயிலில் இருந்து நம்ம செடியை காப்பாற்றி கொண்டு வர்றது நிலையான ஈரத்தன்மையை ஸ்டே ப வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து கிடைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் ஆனால் தேங்காய் நாரை யூஸ் பண்ணும்பொழுது அந்த வெயிலுடைய தாக்கத்தை மட்டும்தான் கம்மி பண்ணும் தேங்காய் நார் மக்காது அப்படிங்கிறதால நைட்ரஜன் சத்து பெருசாக இருந்து ஒன்றும் கிடைக்காது இந்த மூடாக்கு போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் கோடைக்காலத்தில் பூச்சி தாக்குதலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பூச்சி தாக்குதல் இலை பேன் அஸ்வினி மாவுப்பூச்சி அப்படின்ட்டு எக்கச்சக்க பூச்சி தாக்குதல் இருக்கும் நோய் தாக்குதலும் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் இலை சுருட்டல் அதுக்கப்புறம் இலை மேலே ஒரு மாதிரி லைன் மாதிரியான ஒரு வகை நோயும் வரும் இது எல்லாமே எப்பயுமே இருந்தாலும் கோடை காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதனால் பூச்சிகள் இருக்கோ இல்லையோ நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வீட்டிலையே தயாரித்துக்கு இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய பூச்சி விரட்டி கரைசல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது பூச்சி தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை வரத்துக்கு முன்னாடியே தெளிக்கணும் சாம்பல் தெளிக்கிறதும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வெறும் பூச்சி விரட்டி மட்டும் இல்லை பயிரூக்கியும் இந்த கோடை காலத்தில் நமக்கு முக்கியமாக தேவைப்படும் பயிரூக்கி பூச்சிக்கொல்லி ரெண்டுமே சரியான அளவில் கரெக்டாக கொடுக்கணும் இப்போ மூடாக் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா காய்ந்த இலை சருகுகள் இதில் எல்லா விதமான இலைகளும் இருக்கு வேப்பமர மர இலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியோட இலைகள் அப்புறம் கத்திரி செடி நம்ம ப்ரூனிங் பண்ணும்போது சேகரித்த இலைகள் அப்படின்னு எல்லா விதமான இலைகளும் இருக்கு இது சத்தம் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காஞ்சி இருக்கு அப்படின்றது இப்ப இத செடி மேல நான் எப்படி போடுறேன்னு பாருங்க மூடாக்கு அப்படின்றது ஒரு பர்டிகுலரா இந்த செடிக்குதான் அப்படி அப்படிலாம் கிடையாது பூ செடி காய் செடி அப்படின்னு எல்லா விதமான செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் இப்படி ஒரு லேயர் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பாருங்க இது ஒரு சின்ன தக்காளி செடி இதில் வந்து வைக்கப்போரை நான் மூடாக்கா யூஸ் பண்ணியிருக்கேன் வைக்கப்போர் யூஸ் பண்ணும்பொழுது இப்படி சுற்றி அதை சுற்றி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஹெல்ப் பண்ணும் மழை காலத்தில் கோடைக்கால அளவுக்கு பராமரிப்பு தேவை இருக்காது ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் அதில் முதல் விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் மழை காலத்துல நம்மளுடைய மாடி தோட்டத்தை அப்பப்போ பெருக்கி சுத்தமாக்கி வச்சுக்கணும் ஏன்னா செடிகள்லேருந்து உதிரக்கூடிய அந்த இலைகள் வந்து தண்ணி போகக்கூடிய இடத்த பிளாக் பண்ணி நமக்கு கஷ்டம் கொடுக்கும் அதனால் எப்பயும் விடவே மழை காலத்துல சுத்தப்படுத்துறதுல இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி நம்மளுடைய மண்ணுடைய தன்மை எப்பயுமே இப்படிதான் இருக்கணும் பொல போலான்னு இருக்கணும் ஈரப்பதம் இல்லாம வெடிப்பு வந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அதே டைம் சொத சொதன்னு தண்ணி நிறைய தேங்கியும் இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் கோடை காலமா இருந்தாலும் சரி மழை காலமா இருந்தாலும் சரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனமா பண்ணோம் அப்படின்னா மாடி தோட்டத்திலையும் நம்மளால நல்ல விளைச்சல் எடுக்க முடியுங்க